இது மாதிரி அமைதியா இருந்து படிக்கணும். கூட தொல்ல பானு பப்லு நாங்க வந்தேன்னு வச்சுக்கோங்க. இது பானுதா. நான் இல்லம்மா, பப்லுதா. ரெண்டு பேரும் இங்க வாங்க. டே, செதறி கிடக்கிற முத்த எல்லாம் எடுத்து இதுல கோர்க்கணும், இல்லன்னா பாத்துக்கோங்க. ஆமா, பப்ளூ நான் செவப்படிக்கிறேன், நீ பச்சை எடு. உங்களுக்கு அப்படித்தான் வேணும். அம்மா, நாங்க கோடு வச்சிட்டோம். இப்படியா கோர்க்கிறது? இங்க பாருங்க, ஒவ்வொரு கம்பியிலேயும் ஒவ்வொரு கலர் முத்துகளா கோர்க்கணும். இதுல செவப்பு, இதுல கருப்பு, இதுல பச்சை. என்ன புரிஞ்சுதா? வேகமா அடிக்க வைங்க. நல்ல வேலைடா. எனக்கு பசிக்குது பப்ளு. எனக்கும் பசிக்குது. ஆஹா, என்னாச்சு? ரெண்டு பேரும் எழுந்து சாப்பிடலாம் வாங்க. இனி அக்காவோட பொருள்கள் எடுத்து விளையாடினா இதை விட பெரிய தண்டனை கிடைக்கும், புரியுதா? டே, சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மாவுக்காக போய் காலம் பறிச்சுட்டு வாங்க. அப்புறம் ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம். போலாம். அப்படியா, ரெண்டு பேரும் சேர்ந்து என் காய்கறிகளை எடுத்து வண்டியில் வாங்க. அம்மா, சூப்பர், நீங்கள் நல்ல பிள்ளைங்களே தான். இது எல்லாம் தனித்தனியா பிரிக்க எனக்கு தெரியாம இருந்தது. சரி, நாங்க கிளம்புறோம். ரொம்ப நன்றி. ஓகே. பானு, காளான் ஒண்ணும் இல்லையே. ஆனா அந்த கழுதி அண்ணன் வண்டியில நிறைய காளான் இருந்துச்சுடா பப்ளு. அம்மா கிட்ட என்ன சொல்றது? ஆமா, எங்க போயிருந்தீங்க? ஏன் இவ்வளவு தாமதமாச்சு? ஆமா, காளான் பறிச்சிட்டு வரலையா? காளான் ஒண்ணும் கிடைக்கல. நீங்க தானே அந்த கழுதை அண்ணன் வண்டியில மோதினது? இங்க வாங்க. நாங்க எல்லாம்
அடுக்கி வச்சிட்டோமே. நீங்க காய்கறி எல்லாம் நல்லா அடுக்கி வச்சீங்கன்னு அந்த கழுதை என்ன சொன்னாங்க. அதுக்காக உங்களை பாராட்டி ஒரு கூட நிறைய காளான் கொடுத்துட்டு போனாரு. இந்தங்க அம்மாவோட பாராட்டு. நல்ல பழக்கம் எல்லாம் அம்மா தானே சொல்லி தந்தீங்க. அப்படியா?